தேனி மாவட்டத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கிற சமுத்திரக்கனி அவரோட ஹையர் அஃபீஷியல் கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த போலீஸ் வேலையே வேணாம், நான் ராஜினாமா பண்ணிடுறேன்னு சொல்லிடுறாரு. நீங்கள் அப்படி ராஜினாமா பண்ணுறதா இருந்தால் அதுக்கான காரணத்தை ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு ரிப்போர்ட்டாக எழுதி எடுத்துகிட்டு வந்து தாங்கன்னு கேட்குறாங்க. சமுத்திரக்கனியும் அவரோட ரிப்போர்ட்டை எழுத ஆரம்பிக்கிறாரு. இப்போ கட் பண்ணிவிட்டு நமக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. இப்போ சமுத்திரக்கனி தேனி மாவட்டத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வராரு. அவர் இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டராக வந்ததுக்கப்புறமா அவருக்கு கமிஷனர் கொடுக்குற முதல் வேலை இந்த ஊரில் செங்கல் சூளை வச்சிருக்கிற ஜமீன் வம்சாவளியில் வந்த கர்ணன் அப்படிங்கிறவனையும் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிற சசிகுமாரையும் ஃபாலோ பண்ணி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு மினிஸ்டரை காட்டுறாங்க. அந்த மினிஸ்டர் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய நிலத்தை அபகரிக்க பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரியுது அந்த நிலத்தோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தேனியில் இருக்கிற ஒரு கோயில் கருவறைக்குள்ளே இருக்குது அப்படின்னு. எப்படியாவது அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கோயிலிருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இவர் பிளான் பண்ணுறாரு. அந்த கோயில் இருக்கிற ஊரில் தான் சசிகுமாரும் கர்ணனும் இருக்காங்க. இப்போ சசிகுமார் கர்ணனை பற்றி நம்ம காட்டுறாங்க. சசிகுமார் நிறைய லாரிங்களை வச்சு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. கர்ணன் நிறைய செங்கல் சூளையில் வச்சு அந்த செங்கல் எல்லாம் சசிகுமாரோட லாரியில் வச்சு டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கர்ணன் ஒரு பணக்கார வீட்டு பையன், ஆனால் இப்போது வாழ்ந்து கெட்ட குடும்பமாக பணமே இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கான். இந்த கர்ணனுக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கிற ஒருத்தன் தான் சூரி சொக்கன். அண்ணடா இல்லைண்ணே, அண்ணன் அடிக்க போனீங்க. அடங்கப்பா. சின்ன வயசுலேயே யாருமே இல்லாத சொக்கனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டாக மாற்றி அவங்க வீட்டில் அவங்க அப்பத்தா கிட்டேயே வளர வைக்கிறான் கர்ணன். சின்ன வயசுலேருந்தே சொக்கன் கர்ணனுக்கு விசுவாசமாக வளர்கிறான். கர்ணனோட அப்பத்தா தான் அந்த சொக்கன், கர்ணன், சசிகுமார் மூணு பேரையும் வளர்க்குறாங்க. மூணு பேருமே சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இந்த ஊரில் வருஷம் வருஷம் ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழாவுக்கு சாமியோட நகையெல்லாம் கோயில் ட்ரஸ்டியில் இருக்கிறவங்க தான் எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கிட்ட வைப்பாங்க. வருஷம் வருஷம் இதை பண்ணுறது அந்த கோயில் ட்ரஸ்டிக்கான தலைவர் தான். அந்த தலைவராக இருக்கிறது அப்பத்தா தான். இப்படி அப்பத்தா வருஷத்துக்கு ஒரு முறை சாமிக்கு செலுத்துறதுக்காக அந்த நகையெல்லாம் வச்சுருக்க அந்த பெட்டியில் தான் மினிஸ்டர் தேடிக்கிட்டு இருக்க அந்த செம்பு பட்டயம், அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. இந்த கோயிலுக்காக எழுதி கொடுத்த நிலம்தான் அது. அந்த நிலத்தை அபகரிக்கணும்னு தான் மினிஸ்டர் இப்போ அந்த டாக்குமெண்ட்டை தேடிக்கிட்டு இருக்காரு. மினிஸ்டரோட ஆளுங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அவங்களால இதுக்கிட்ட நெருங்க முடியல. ஏன்னா சசிகுமாரையும் கர்ணனையும் தாண்டி அவங்களால இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு அதை எடுக்க முடியல. இப்போதான் இதே ஊரில் தேட்டர் வச்சிருக்க தேட்டருக்காரர் ஒருத்தர் மினிஸ்டருக்கு சொந்தக்காரராக இருக்காரு. மினிஸ்டர் அந்த தேட்டருக்காரரை வச்சு எப்படியாவது கோயிலில் இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கு போலீஸாக இருக்கிற சமுத்திரக்கனிக்கும் லஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க. சமுத்திரக்கனிக்கு லஞ்சம் வாங்குறதுல விருப்பம் இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை, அவர் குழந்தெல்லாம் இருக்குது அப்படின்னு பயந்து போய் அவரும் ஒத்துக்கிறாரு. உன் லிமிட்டில் இருக்கிற கோம்பையம்மன் கோயிலில் ஒரு சின்ன வேலை இருக்குது, இவங்க கூட சேர்ந்து முடிச்சுக்கோ. இந்த மாதிரி நேரத்தில் தான் அப்பத்தா இறந்து போயிடுறாங்க. அப்போ கோயில் ட்ரஸ்டிக்கு புதுசாக ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு எல்லாரும் பேசும்போது இந்த தேட்டருக்காரரு, இத்தனை வருஷமாக தான் உங்கள் குடும்பமே தலைவராக இருக்கே, இப்போ நாங்கள் நிற்கிறோம், எலெக்ஷன் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணனுக்கு ஏதாவது ஒன்றுன்னா முன்னாடி வந்து நிற்பான் சொக்கன். அவ்வளோ பேர் முன்னாடியும் கர்ணனை எலெக்ஷனில் நின்று ஜெயிக்க சொல்கிறான் தேட்டருக்காரன். ஆனால் சொக்கன் ஒன்னெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் வேணாண்டா, அவர் வீட்டில் வளர்க்குற நாய் போதும் அப்படின்னு சொல்கிறான். இப்போது சொக்கனையே எலெக்ஷனில் நிற்க வைக்கிறாங்க, சொக்கன் ஜெயிக்கவும் செய்கிறான். இப்போது கோயில் ட்ரஸ்டிக்கான தலைவராக சொக்கன் தான் இருக்கான். சொக்கன் தலைவராக இருந்தாலும் சொக்கனால் தனியாக இதை பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சசிகுமாரை தான் கோயில் ட்ரஸ்டியாக மாற்றுறாங்க. ஆனால் சொக்கன் தான் தலைவர். இப்போ தான் புதுசாக தலைவர் வந்ததுனால நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற சாமி நகை எல்லாமே டூப்ளிகேட்டாக இருக்குது. ஒரிஜினல் நகை எங்கன்னு தேடும்போது தான் கர்ணன் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் வந்ததுனாலையும், அவன் சூதாடி அவன்கிட்ட இருந்த காசெல்லாம் போனதுனாலையும், அப்பத்தா வேற இறந்துட்டாங்க, அப்பத்தா சாவை எடுத்து நடத்துறது கூட காசு இல்லைன்னு சொல்லிட்டு சாமி நகையை மாற்றி அங்கே டூப்ளிகேட் நகையை வச்சுட்டு இவன் தான் நகையை மோசடி பண்ணியிருக்கான் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டாக இருக்கிற சசிகுமார் கிட்ட சொல்கிறான், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நம்பி சொல்கிறான். ஆனால் சசிகுமார் பண்ண தப்புக்கு நீ ஜெயிலுக்கு போயிடு, நான் வந்து உன்னை பெயிலில் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இவனும் வேற வழி இல்லாமல் பல்ல கடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகிறான். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் இவனுக்கு முன்னாடி அந்த தேட்டருக்காரங்க வந்து இவன் கடனை அடைச்சி இவனை காப்பாற்றிடுறாங்க. தேட்டருக்காரங்க இவனுக்காக காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு கர்ணன் இப்போ அப்படியே தேட்டருக்காரங்க கூட சேர ஆரம்பிக்கிறான். அவங்கெல்லாம் பெரிய கைடா, நாளைக்கு பிரச்சனைனா ஒன்று கோர்த்து விட்டு அவங்க கலந்துக்குவாங்கடா. தேட்டருக்காரங்க இந்த மாதிரி அங்கே ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்துக்கான டாக்குமெண்ட்டு உங்களோட கண்ட்ரோலில் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்துரு, உங்களுக்கு 20 கோடி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சசிகுமாரை தாண்டி அதை எடுக்கிறது கஷ்டம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க.
அப்பதான் இந்த வருஷம் கோயில் திருவிழால கண்டிப்பா நீங்க நகையை மறுபடியும் வெளியெடுப்பீங்க. அந்த நேரத்துல நான் சசிகுமாரை திசை திருப்பிடுறேன், சசிகுமாரை வேற இடத்துக்கு நாளே வச்சிடறேன், சொக்கன் தானே கோயிலுக்கு இப்ப தலைவர், சொக்கனை வச்சு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் கிட்ட தேட்டருக்காரன் சொல்றான். சொக்கனுக்கு இதுல விருப்பமே இல்லை, ஏன்னா கர்ணனும் சசிகுமாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேட்டருக்காரனால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்களோன்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஆனாலும் அவன் விசுவாசத்துக்காக ஒத்துக்கிறான். இப்போ திருவிழா ஆரம்பிக்குது, கோயில் நகையெல்லாம் இவங்க போயிட்டு பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். சொக்கன் போகிறான் பேங்க்கில் இருந்து கோயில் நகை எடுக்கிறான், அது கூட சேர்த்து அந்த டாக்குமெண்ட்டையும் எடுக்கிறான். ஆனால் இவங்க எதிர்பார்த்த மாதிரி இவங்களால சசிகுமாரை திசை திருப்ப முடியல, சசிகுமாரும் பேங்க்குக்கு வந்துடுறான். சசிகுமார் சொக்கனை கூட்டிக்கிட்டு இப்போ பத்திரமா கோயிலுக்கு போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டு போகிறான். அவங்க வழியில் வச்சிருக்க ஆளுங்க எல்லாருக்கண்ணிலையும் பண்ணம் தூவிட்டு இவங்க கரெக்டாக திரும்ப கோயிலுக்கே வந்துடுறாங்க. சரி, வேற வழியே இல்லை, சசிகுமாரை கொண்டுட்டு தான் அந்த டாக்குமெண்ட் எடுக்கணும்னா கொண்டுடலாம் அப்படின்ட்டு அங்க அவங்க ஆளுங்க அவனை கொல்ல பாக்குறாங்க. அங்க ஒரு ஃபைட் வருது, அந்த சண்டை முடியும் போது அந்த டாக்குமெண்ட் சசிகுமார் கையிலேயே இருக்கு. சசிகுமார் எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு. இது எல்லாத்துக்கும் மேல அந்த சண்டையில சொக்கனுக்கு சாமி வந்து கையில அருவாள் எடுத்து அந்த தியேட்டருக்கார ஆளுங்களை வெட்டிடுறான். இப்படியே போகுது. இப்ப என்ன பண்றது, எப்படியாவது இவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொக்கன் நினைக்கிறான். இன்னொரு பக்கம் சசிகுமாரோட ஒய்ஃபு, இந்த மாதிரி ஒரு நிலம் இருக்கிறதே நமக்கு தெரியாது, இந்த நிலத்துக்காக தான் இந்த பிரச்சனைனா இந்த நிலத்தை இந்த டாக்குமெண்ட்டை நம்ம கர்ணங்கிட்டே கொடுத்துடலாம், அதில் கிடைக்கிற காசை வச்சு நம்ம ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் சரின்னு சொல்லிட்டு கர்ணனை பார்க்கறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறான். ஆனால் அங்கே கர்ணன் அந்த தியேட்டருக்கார ஆளுங்களோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். சசிகுமார் அங்கே போகும்போது கர்ணனும் கர்ணனோட ஆளுங்களும் சேர்ந்து சசிகுமாரை வெட்டி கொன்னுடுறாங்க. தான் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணி அவனை கொன்னுடுறான் கர்ணன். இப்போ சொக்கன் அங்கே வந்து பார்க்கும்போது சசிகுமார் செத்து போய் கிடக்கிறாரு, அவர் குழந்தை மட்டும் அங்கே அழுதுகிட்டு இருக்கு. சொக்கன் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறான். சசிகுமாரோட ஒய்ஃப் கதறி கதறி அழுதுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே ஆல்ரெடி தப்பு பண்ணது நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா நாலு பேர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க. சொக்கன் சாட்சி சொல்லுவான், சொக்கன் இதெல்லாம் பார்த்தான் அப்படின்னு சொக்கனை கூட்டு வராங்க. ஆனால் விசுவாசமாக இருக்கிறதுனால கர்ணனுக்கு எதிராக சாட்சி சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். எந்த நாயோட தயவும் எனக்கு தேவையில்லை, சோறுபட்டு வாழ்த்தவனுக்கு விசுவாசமா இருக்க மட்டும்தான் தெரிஞ்சு. இந்த மாதிரி நேரத்துல தான் சசிகுமாரோட பையன் தான் அப்பா சசிகுமாரை நண்பனா இருந்து கொன்னது இந்த கர்ணன் தான், அதனால கர்ணனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் வீட்டுக்கே கத்தி எடுத்துட்டு போயிடுறான். ஆனா அந்த பையன் வீட்டுக்குள்ள கத்தியோட வர்றத வேலை செஞ்சுட்டு இருந்த சொக்கம் பாத்துறான். உடனே அந்த பையனை அப்படியே இழுத்துட்டு போயிடுறான். ஆனா கர்ணனுக்கு இந்த மாதிரி சசிகுமார் பையன் நம்மளை கொல்ல வந்திருக்கான்னு தெரிஞ்சு கர்ணனும் தியேட்டருக்காரங்களும் சேர்ந்து அந்த பையனை கொல்றதுக்கு பிளான் போடுறாங்க. தேட்டருக்காரன் தனியாக அந்த பையனை கொள்றதுக்காக காட்டுக்குள்ளே வந்துடுறான். ஆனால் அங்கே சொக்கன் கூடவே இருக்கான். சொக்கன் ஃபஸ்ட்டு தேட்டருக்காரங்கிட்ட வேணான்னு கெஞ்சிறான். ஆனால் அவன் கேட்காம பையனை அடிக்க பார்க்குறான். கடைசியில் சொக்கன் தேட்டருக்காரனையவே அடித்து கொண்டுடுறான். நான் நாய் தான் மதினி, கதை சமரன் கொண்டுன்னு விட்டுட்டு வேடிக்கை பார்க்க தெரியாது இந்த நாய். இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்கே சொக்கனை காப்பாற்றுறதுக்காக கர்ணன் வரான். அப்போ தான் கர்ணங்கிட்ட சொக்கன் ஆமாம் நான் தான் தியேட்டருக்காரனை கொன்னேன் அப்படின்னு ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறான். அது மட்டும் இல்லை, சசிகுமாரை கொன்னேன், மற்றவங்களையும் நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் உங்களையும் நான் கொல்ல பார்த்தேன், ஆனால் உங்களை மட்டும் என்னால் கொல்ல முடியலை அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறான். எதுவும் பண்ணலை. ஏய் சொல்கிறான், ஐயா உங்களை கூட நேற்று கொல்லான்னு பார்த்தீங்க முடியலைங்கய்யா. கர்ணன் இப்போ அங்கேருந்து வேகமாக போயிடுறான். இப்போ அந்த மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறான், சொக்கனை இப்போ கண்டிப்பாக கொல்லணும், சொக்கன் வெளியில் இருந்தானா சொக்கன் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவான், அவன் வந்து நமக்கு இது எதிராக சாட்சி சொல்லிடுவான்னு சொல்லி பயப்படுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் இருக்கும் போது தான் சொக்கனுக்கு கூட இருக்க இன்னும் ஒரு கைதியால் ஒரு உண்மை தெரியுது. அது என்னன்னா ஆரம்பத்தில் அப்பத்தா செத்தது ஒரு சாதாரண சாவு கிடையாது, அப்பத்தாவை விஷம் வச்சு கொன்னதே கர்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியுது. கோயில் நகை பற்றின விஷயம் அப்பத்தாக்கு தெரிஞ்சு அப்பத்தா கர்ணனை பற்றி சசிகுமார் கிட்ட சொல்ல போனாங்க. ஆனால் கர்ணன் அப்படி சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு கெஞ்சினா அப்பத்தா கேட்கல. எங்கே அவங்க போய் சொல்லிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க சோத்துலேயே விஷத்தை வச்சு அவங்கள கொன்னுட்டாங்க கர்ணன். சசிகுமார்க்கு இந்த உண்மை கர்ணனை பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க போகும்போதே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் எங்கே சசிகுமார் வெளியில் சொல்லிடுவாரோன்னு சொல்லிட்டு சசிகுமாரை நண்பன்னு கூட பார்க்காம கொன்னான் கர்ணன். இப்போ இந்த உண்மைலாம் தெரிஞ்சுக்கிட்டு சொக்கன் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சு கர்ணனை பார்க்கறதுக்காக கர்ணனோட செங்கல் சூளைக்கு போகிறான். அங்கே கர்ணனை சொக்கனோட கேர்ள் ஃப்ரெண்டையும் கொல்றதுக்காக அவளை அடித்து போட்டு வச்சிருக்கான். அது தெரிஞ்ச சொக்கன் எப்படியாவது அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு சசிகுமாரோட ஒய்ஃபும் பசங்களும் வந்துடுறாங்க. இப்போ கர்ணன் அவங்க எல்லாரையும் கொல்ல பார்க்குறான். ஆனால் சொக்கன் கர்ணனை அடித்து போட்டு அவங்கள காப்பாற்றிடுறான். எனக்கு எதுவுமே தெரியாமல் அப்படியே செத்து போறேன்னு நினச்சல்லண்ணே. கடைசியில் சொக்கன் கர்ணனையும் கொன்னுடுறான்.
சொக்கன் இத்தனை வருஷமா சின்ன வயசுலேருந்து கர்ணனுக்கு விசுவாசமா ஒரு நாய் மாதிரி இருந்தான். இப்போ அவன் கடைசியாக கர்ணனை கொன்னுட்டு இத்தனை வருஷமா நாயா இருந்த என்ன உங்களை மாதிரி மனுஷனா மாத்திட்டே என்ன அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். இந்த மொத்த கதையை தான் ஒரு ரிப்போர்ட்டா எழுதி சமுத்திரக்கனி அவரோட மேலதிகாரி கிட்ட கொடுக்குறாரு. இதனால தான் நான் வந்துட்டு ராஜினாமா பண்ண விரும்புறேன், என்னால இவ்வளோ நடந்து ஒன்றும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் இதோட இன்னொரு காப்பி என் கிட்ட இருக்கு, இதை நான் வந்து மீடியாவுக்கு கொடுத்துருவேன், நான் கொடுக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா சொக்கனை அரெஸ்ட் பண்ணி இப்போ வச்சிருக்கீங்கல்ல, சொக்க மேல எந்த கேஸும் இல்லாம அவனை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அந்த மினிஸ்டரும் ஒத்துக்கிட்டு சொக்கனை ரிலீஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா அடுத்த ஒரு விபத்துல அந்த மினிஸ்டரும் செத்துடுறாங்க. நாம செஞ்ச பாவம் நம்ம தலைக்கு மேல கருடன் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும், அது ஏதோ ஒரு வழியில வந்து நம்மளை பழி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.